வணக்கம் டான். மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். ஜனாதிபதிக்கு முதலாவது பொப்பி மலர் அணிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முன்னாள் பாதுகாப்பு பணியாளர் சங்கம் வருடாந்தம் ஏற்பாடு செய்யும் ராணுவ வீரர்களை நினைவுகூரும் பொப்பி மலர் தின நிகழ்வின் முதலாவது பொப்பி மலர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு அணிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து இலங்கை முன்னாள் பாதுகாப்பு பணியாளர் சங்கத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் உபுல் பெரேராவினால் ஜனாதிபதிக்கு பொப்பி மலர் அறிவிக்கப்பட்டது. பொப்பி மலர் விற்பனையின் மூலம் பெறப்படும் நிதி பாதுகாப்பு படையினரின் ஓய்வூதியம் மற்றும் அங்கவீனமுற்ற ராணுவ வீரர்களின் நலன்புற சேவைகளுக்கு பயன்படுத்தும். இலங்கையில் பொப்பி மலர் தின நிகழ்வு 1944 ஆரம்பிக்கப்பட்டதோடு இம்முறை 77வது பொப்பி மலர் தினம் நினைவு கூறப்படுகின்றது. முதலாவது மற்றும் இரண்டாவது உலகப் போர்களைப் போன்று கடந்த 30 வருட காலமாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களை நினைவு கூர்ந்து 2021 பொப்பி மலர் தின நிகழ்வு நவம்பர் 14 முற்பகல் விகார் மகா தேவி பூங்காவில் உலக ராணுவ வீரர் நினைவு தூபிக்கு அருகில் நடைபெறவுள்ளது. ஒவ்வொரு வருடமும் நவம்பர் 11 அன்று உலகின் பல்வேறு நாடுகளில் பொப்பி மலர் தினம் நினைவு கூறப்படுவதோடு இலங்கையிலும் நவம்பர் 11 அண்மையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் நினைவு கூறப்படுகின்றது. இலங்கை முன்னாள் பாதுகாப்பு பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லெப்டினன்ட் கேர்னல் அஜித் சியம்பலா பிட்டிய, பொருளாளர் மேஜர் சாந்திலால் கங்கானங்கே, நினைவுக்குழுவின் தலைவர் லெப்டினன்ட் கேர்னல் ஏ தீபால் சுபசிங்க ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கொட்டிக்காவத்து முல்லேரியா பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கொட்டிகாவத்து முல்லேரியா பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார். இன்று காலை 6:30 இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தில் 42 ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் முல்லேரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். මුල්ලේරියාව පොලිස් අසමේ මීගහවත්ත ප්‍රදේශයේදී අද දින උදෑසන සිදු කරන ලද වෙඩිතැබීමකින් වයස අවුරුදු 42ක පුද්ගලයෙකු මිය ගියා. ඉන්ද්‍ර කාලේ 6:30 මුදල් 7 මණිකට ඉඩපත් නේරතල් ඉන්ද්‍ර තුප්පාකි චූට්ට සම්භවම් පදිවාගී උල්ලද. ඉදන් පොදු 42 වයසුඩිය නබර ඔරුවර් උයිරලඳුලදුඩන්. 45 වයසුඩිය නබර ඔරුවර් පඩුගායමඩින්ද නිලයර කොළඹ දේශීය වෛද්‍ය සාලේල අනුමතිකපත්ුලාර්. මෝටර් සයිකලෙල් වන්ද ඉරවරේ ඉන්ද්‍ර තුප්පාකි චූට්ටේ මේත්කොණ්ඩුලදුඩන්. அவர்களை அடையாளம் காண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மேல்மாகாண தெற்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர், நுகேகொட பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் முல்லேரியா போலீசார் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்து வருகின்றனர். அப்ராத விசாரணை சம்பந்த விமர்சன கட்டுத்து முல்லேரியா போலீஸ் ஆணைய மகின் தவதுரட்டத் சிதுக்கன் லபனம். பேராசிரியர் புத்தி மாரம்பே விவசாய அமைச்சிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பயிற்சிகை விஞ்ஞான பிரிவின் பேராசிரியர் புத்தி மாரம்பே உடன் அமலாகும் வகையில் விவசாய அமைச்சில் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் உதித் ஜெயசிங்கவுக்கு அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமகைவினால் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டதாக விவசாயத்துறை அமைச்சு இன்று அறிவித்துள்ளது. தேசிய விவசாய கொள்கை, இலங்கை விவசாயத்துறை நவீனமயமாக்கல் திட்டம் மற்றும் சிறுதொழில் வியாபார கூட்டுத் திட்டம் ஆகியவற்றை உருவாக்குவதற்கான நிபுணர் குழுவிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். கிளைசோசேட் இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை முன்னெடுத்தமைக்காக அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சித்ததாக பேராசிரியர் புத்தி மாரம்பே மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. பேராசிரியர் புத்தி மாரம்பே அரசாங்கத்தின் விவசாய கொள்கைகளுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை வெளியிட்டமை காரணமாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டது என விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் குறுநகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் உருவப்பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவித்து கொடும்பாவி எரிக்கப்பட்டுள்ளது.
நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் அவரது கொடும்பாவி எரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குறுநகரில் எம் ஏ சுமந்திரனின் உருவப்பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு உருவப்பொம்மையும் எரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் உள்ளூர் இழுவை மடி தொழிலும் நிறுத்தப்பட வேண்டும் என கருத்து வெளியிட்டிருந்ததுடன் கடற்றொழில் அமைச்சரால் இழுவை மடி தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என கோரி போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. இதனையடுத்து இன்றைய தினம் வல்வெட்டுத்துறை மற்றும் குறுநகர் பகுதி உள்ளூர் இழுவை மடி தொழில் செய்யும் மீனவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு எதிராக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். குறுநகர் கடற்றொழிலாளர் அபிவிருத்தி சங்கம் ஒன்றில் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை அங்கு கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டு கடைகள் அனைத்தும் மூடப்பட்டு கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு எதிரான கோஷங்கள் எழுப்பப்பட்டு மீனவர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தின் முடிவில் சுமந்திரனின் உருவப்பொம்மைக்கு பழைய செருப்பு மாலை அணிவித்து பெட்ரோல் தெளித்து உருவப்பொம்மை எரிக்கப்பட்டது. அத்துடன் சுமந்திரனின் உருவப்பொம்மையை போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் தடிகளால் தாக்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இன்று நடத்துகின்ற போராட்டம் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு எதிரானதல்ல, தனி மனிதன் சுமந்திரனுக்கு எதிராக நடத்தப்படும் போராட்டமானது. அவர் சட்டம் படித்த வல்லுநராக இருக்கலாம், ஆனால் அந்த சட்டம் பாமர மக்களின் வாழ்வியலில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அமைய வேண்டும். ஒட்டுமொத்தமாக இன்று வடமாகாணத்தில் உள்ள இழுவமடி தொழில் செய்கின்ற சகல தொழிலாளர்களும் இதனால் பாதிப்பு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கியிருக்கிறார். இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனை தன்னுடைய அரசியல் தலைமத்துவத்தை நிலைநிறுத்தப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு போராட்டம்தான் இழுவமடி தொழிலுக்கான போராட்டம். இந்த போராட்டத்தின் முடிவு இந்த மக்கள் பாதிக்காத வகையில் இங்கே அரசியல் சார்ந்த கட்சிகள் நமக்கு உரிய சில நடவடிக்கைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, நாரா நிறுவனம் நமக்கு அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் சுதந்திரமாக நாங்கள் தொழில் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, சட்டத்தை மீறும் தொழிலாளர்களுக்கு எந்த சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதை. இழுவமடி தொழிலால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 75 கோடி ரூபாவை அந்நிய செலாவணியாக ஈட்டுகிறோம். இன்றைக்கு இலங்கையில எங்கேயுமே இப்படி ஒரு அந்நிய செலாவணியை ஈட்ட முடியாது. பல்லடத்துறையில ஒரு 20 கோடி என்று சொன்னால் குறுநகரில் 55-60 கோடி ரூபாவை வருஷத்தில் செய்கிறார்கள். ஆனா இந்த அந்நிய செலாவணியை இந்த இலங்கையில இருக்கிற எந்த ஒரு இடத்திலாவது இந்த அந்நிய செலாவணியாக ஈட்டி கொடுக்க முடியுமா? அப்படியா கொடுத்த சூழலை இந்த ஒரு சுமந்திரன் வந்து இதை நிப்பாட்டணும் என்று சொன்னா இது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? முயற்சி என்னென்று சொன்னால் அடுத்ததாக தான் தான் கூட்டணிக்கு தலைவராக வரணும். அது நான் எனக்கு 75 வயது, நான் செத்தாலுமே அவர் வர மாட்டார். இன்னைக்கு வந்து இந்த தமிழ் மக்கள் அனைத்து பேர் வாழ்வாதாரத்திலையும் மைத்திலையும் அடிக்க வந்திருக்கிற சுமந்திரன் இந்த இவ்வளவுதான் மீறி எங்களுக்கு தொழில் செய்ய வைக்கிறது. அமைச்சர் மதிப்புக்குரிய டாக்டர் இந்த தொழிலை அங்கீகரித்து எங்களை தொழில் செய்ய வைத்திருக்கிறார். இன்றைக்கு சுமந்திரன் சொல்லுகிறான் அப்பட்டமான போய் என்னன்னு சொன்னா, நாங்கள் ஒரு போட்டுக்கு 5000 ரூபாய் வாங்கி லஞ்சம் கொடுத்து தான் இந்த தொழிலை செய்கிறோம் என்று. சுமந்திரன் சரியான ஒரு வயிற்றில் பிறந்திருந்தார், நாங்கள் லஞ்சம் கொடுத்ததை நிரூபிக்க வேணும். எங்களுக்கு தேவை எங்களுடைய இந்த கடத்தொழில். இந்த தொழிலை நம்பிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இங்கே வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இந்த தொழிலை தடை செய்யாமல் நீங்கள் இந்த தொழிலுக்கு ஒரு உத்தரவாதத்தை வழங்கி இந்த தொழிலை எங்கள் மக்கள் தொடர்ந்து செய்வதற்கு ஆவணம் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதுடன், மேலும் தேவையில்லாமல் எங்களுடைய இந்த காசு கொடுத்து இந்த தொழிலை செய்வதாக கூறுவது அபாண்டமான பொய் என்பதையும் கூறிக்கொள்கின்றோம். காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் உழைப்பதே அந்த 5000 ரூபாய். அந்த 5000 ரூபாய் கூட அவர்களுக்கு கொடுத்தா அப்புறம் எங்களை சீரியம் என்னதுக்கு உதவும்? எங்களை பிரச்சனை வந்து நாங்கள் நிரந்தரமாக தொழில் செய்ய வேணும், ரோலை தொழில் செய்ய வேணும். அதற்கு வந்து இந்த சுமத்திரன் போன்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற எல்லாரும் இல்ல, சுமத்திரன் வந்து தமிழருக்கு எதிரானவராக காணப்படுகிறார். ஆனால் வந்து அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுல வந்து
கவனிய கூடிய கவனம் கவனம் இதர போல புல்லுரிவியல் தூக்கவன் நம்ம தேசிய குடியமைப்பாளர் முதலாவது அதாவது வந்து தமிழக கட்சியில் இவர் இருக்க இந்த அது அருகதே இல்லாம இருக்கு. வடமராட்சி மற்றும் வடமராட்சி கிழக்கு மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் எடுத்த இந்த சட்டம் மூலமானது ஏனைய கரையோர பிரதேசங்களிலே ஒற்றுமையாக வாழுகின்ற மீனவ சமூகத்திலே பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு ஏதுநிலையை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இனங்காணப்பட்ட நாரா நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியிலே தொழில்களை செய்து வருகின்ற நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளாலே ஏனைய மீனவர்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் அல்லது அவர்களுக்கான வாழ்வாதாரங்களிலே எவ்வித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாத வகையிலே எங்களுடைய இந்த தொழில் முயற்சி சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையிலே நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு எங்களுடைய மக்களுடைய அமைப்புகளோடு சங்கங்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய நிலைமைகளை கருத்தில் கொள்ளாது ஒரு சில மக்களை திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் மேற்கொண்ட இந்த முயற்சியானது ஒட்டுமொத்தமான ஒரு பாதகத்தை ஏற்படுத்துவதற்காக இங்கே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலே இந்த போராட்டத்திலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இனிவரும் நாட்களிலே நீங்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு முயற்சியினை மேற்கொள்ளுமாறு கேட்டு அன்னையில் நடந்த காந்தி பிரஸ் மீட்டிங்கில் சுமத்தினவர்கள் கூறியிருந்தார், ஒவ்வொரு படகுக்கும் 5000 ரூபா பணம் கொடுத்துதான் இந்த தொழிலை மேற்கொள்கிறார். அவர் உண்மையாகவே ஒரு சட்ட திறனணியாக இருந்தார். இந்த 5000 ரூபா பணம் கொடுத்ததை அவர் சரியான ஒரு ஆளாக இருந்தால் எங்களுக்கு நிரூபித்து காட்டும். இது எங்கள் கடத்தொழில் குறுநர்வால் மக்களால் வைக்கப்பட்ட கோரிக்கை. மன்னாரில் பெரும்போக செய்கைக்கான முதலாவது நீர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் இம்முறை மேற்கொள்ளப்படவுள்ள பெரும்போகத்திற்கான முதலாவது நீர் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான பெரும்போக பயிர் செய்கைக்கான முதலாவது நீர் விநியோகமானது இன்று காலை 10:30 வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மன்னாரில் இம்முறை 31,339 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர்ச்செய்கை மேற்கொள்ளப்படவுள்ள நிலையிலேயே முதலாவது நீர் விநியோகம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடமாகாணத்தில் இரண்டாவது பெரிய குளமான முருங்கன் கட்டுக்கரை குளம் 11 கட்டை துருசு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் சர்வ மத தலைவர்களின் ஆசியுடன் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன்போது மன்னார் மாவட்ட நீர்ப்பாசன பொறியியலாளர் என் யோகராஜா, முருங்கன் கட்டுக்கரை குளம் நீர்ப்பாசன பொறியியலாளர் பி அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். தற்போது கட்டுக்கரை குளத்தில் 9 அடி நீர் காணப்படுகின்றது. மேலும் கட்டுக்கரை குளத்திற்கு நீர்வரத்து காணப்படுகின்றது. இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய முதலாவது நீர் விநியோகமானது இன்று இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் சென்ட் விக்டோரி விளையாட்டு மைதான புனரமைப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் சுபீட்சத்தின் நோக்கு வேலை திட்டத்திற்கு அமைய விளையாட்டு மைதானம் புனரமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மன்னார் சென்ட் விக்டோரி விளையாட்டு மைதானம் புனரமைப்பிற்காக 5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த விளையாட்டு மைதானத்தின் ஆரம்ப வேலை திட்டத்தை வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான காதர் மஸ்தான் இன்று காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் கிராமிய விளையாட்டு மைதானங்களை புனரமைக்கும் வேலை திட்டத்திற்கு அமைய குறித்த விளையாட்டு மைதானம் புனரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப நிகழ்வில் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப், பேசாலை புனித வெற்றி நாயகி ஆலய பங்கு தந்தை அருட்பணி ஞானபிரகாசம் அடிகளார், பிரதேச சபை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் இணைப்பாளர்கள், விக்டோரி விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாதகல் கடற்பரப்பில் நங்கூரம் திருடச் சென்ற மூவர் கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் மாதகல் கடற்பரப்பில் நங்கூரம் திருடச் சென்ற மூவர் அப்பகுதி மீனவர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். நேற்று இரவு பட்டாரக வாகனத்தில் அப்பகுதிக்கு சென்ற மூவர் மாதகல் கடலில் உள்ள நங்கூரங்களை திருடுவதற்கு முயன்றபோது இதை அவதானித்த அப்பகுதி மீனவர்கள் திருடர்களை துரத்தி பிடித்துள்ளனர். நீங்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று மீனவர்கள் வினவிய போது கடற்படையினர் எமக்கு 2000 கிலோ இரும்பு தருவதாக கூறினார்கள். எனவே அந்த இரும்பினை எடுத்துச் செல்வதற்கே நாங்கள் இங்கு வந்தோம். நங்கூரம் என்றால் என்னவென்று எமக்கு தெரியாது என்று தெரிவித்ததாக மீனவர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து மீனவர்கள் இளவாலை போலீசாருக்கு தகவல் வழங்கியதாகவும் அவ்விடத்திற்கு வந்த போலீசார் மூவரையும் கைது செய்து போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரும்பு வாங்கச் சென்றவர்களை காணவில்லை என அவர்களது உறவினர்கள் தேடி மாதகல் பகுதிக்கு குழந்தைகள் பெண்களுடன் வானில் வருகை தந்ததாகவும் இதனை அவதானித்த மீனவர்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்தவர்களை திருப்பி அனுப்பியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக மீனவர்கள் தெரிவிக்கையில், நாங்கள் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான எமது உடைமைகள் அனைத்தையும் கடலிலேயே விட்டு செல்கின்றோம். வேறு பகுதியில் இருப்பவர்கள் வந்து இப்படி எமது கடலில் உள்ள உடைமைகளை திருடிச் சென்றால் நாங்கள் என்ன செய்வது? ஒவ்வொரு நங்கூரமும் 5000 தொடக்கம் 15000 ரூபாய் பெறுமதியுடையவை. நாங்கள் கடன்பட்டுத்தான் எமது தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குகின்றோம். இது இவ்வாறு இருக்க உடைமைகள் திருடப்பட்டால் எங்களுக்கு கடன் வழங்கியவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? எமக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கடற்படையே எமது சொத்துக்களை திருடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்கின்றது என்றால் கடற்படையினர் எதற்கு இங்கு இருக்க வேண்டும்? எங்களுக்கு தொடர்ந்து இவ்வாறு அட்டூழியங்கள் நடக்குமானால் நாங்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 29 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனாவசியமான முறையில் மேல்மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 133 வாகனங்களில் பயணித்த 272 பேர் எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் உத்தரவை மீறியமை தொடர்பில் இதுவரையில் 81353 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளின் போது தனிமைப்படுத்தல் உத்தரவை மீறியமை தொடர்பில் 29 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று மேல்மாகாண எல்லையை கடக்க முற்படும் வாகனங்களை சோதனை செய்வதற்காக 13 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றினூடாக மேல்மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 542 வாகனங்களில் பயணித்த 1088 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் மேல்மாகாணத்தினுள் உள்நுழைய முற்பட்ட 684 வாகனங்களில் பயணித்த 1156 பேர் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். விவித இஸ்தானவல்ல மகாஜனதாவ எக்ஸ்பிரஸ்வன இஸ்தானவல்ல கவசியம் துளின் மக்களுக்காக வீதியில் இறங்குவதற்கு தயார் என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான அடக்குமுறை தொடர்ந்தால் கைதுகள் நீடித்தால் வடிவேல் சுரேஷின் நடவடிக்கையும் இனி வித்தியாசமாகவே இருக்கும் என்பதை எச்சரிக்கையுடன் கூறி வைக்க விரும்புகின்றேன் என்று இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார். நுவர்லியாவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த நாட்டு மக்கள் வறுமையிலே வீழ்ந்து விடுவார்களோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை. விசேடமாக மலையக மக்கள் பெருந்தோட்ட கம்பெனியுடைய அடாவடி நிர்வாகத்தினால் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்தின் காரணமாக மலையகத்திலே பெருந்தோட்டங்களிலே வசிக்கின்ற மக்கள் இன்னொரு அன்ன பிரச்சனைக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் தூங்குகின்றது, அரசாங்கம் அமைதியாக இருக்கின்றது, அரசாங்கம் தோக்கடிக்கிறது. இன்னைக்கு அவர்கள் தோக்கடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எமது மக்கள் முழுமையாக வஞ்சிக்கப்பட்டு பொருளாதாரத்தை வீழ்ந்து அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் விலையேற்றம் படுத்தி பாடசாலை ஆரம்பிக்கும் போது பாடசாலை மாணவர்களுடைய அத்தியாவசிய விடயங்களை கூட அவர்கள் நிறைவு செய்ய முடியாத அளவிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனை அந்த குழம்பிய குட்டையிலே மீன் பிடிப்பது போல பெருந்தோட்ட கம்பெனிகள், பெருந்தோட்ட தொழிலாளர் காணிகள், பெருந்தோட்ட தானிக காணிகள் திட்டமிட்டு பகிஷ்கரிக்கப்படுகின்றது. திட்டமிட்டு தொழிலாளர்கள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். தொழிற்சங்க பிரச்சனை என்று போலீஸ் நிலையத்தை தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையிலே இந்த கேவலக்கட்ட அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது.
நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்கி பிச்சை எடுக்கும் அளவிற்கு இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த மக்களுடைய பிரச்சனை. ஆகவே நாங்கள் பொறுப்பாக கூறுகின்றோம், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள், என்னுடைய மலையக மக்கள் எந்த வகையிலாவது தொடர்ந்து பாதிக்கப்பட்டார்கள், ஆனால் எங்களுடைய பொறுமைக்கும் எல்லை இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டில் தொழிற்சட்டம் இருக்கின்றது, அந்த தொழிற்சட்டம் மலையக மக்களுக்கும் உறுத்துறது. இந்த நாட்டிலே அனைத்து சலுகைகளும் வளங்கள் வரும்போது பெருந்தோட்ட மக்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம், அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். ஆகவே இந்த நாட்டிலே ஏனைய சலுகைகள் எந்தெந்த பிரதேசத்தில் எந்தெந்த மக்களுக்கு கொடுக்கணும், அவை அனைத்து மலையக மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டி எழுப்பியவர்கள் 200 வருட காலமாக அபிவிருத்தி ஆணை வேகத்தை போய்கின்ற ஆமை வேகத்தை போய்கொண்டிருக்கின்றது. அபிவிருத்தி ஆமை வேகத்தை போய்கொண்டிருக்கின்றது. தொழில் வாய்ப்புகள் இன்றி தலைநகரிலே சேவை செய்த மலையக இளைஞர் யுவதிகள் இந்த கொரோனா நோய் பிரச்சனையின் காரணமாக தொழிலை இழந்து வருமானத்தை இழந்து வாடுகின்றார்கள். ஆகவே மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு மூட்டியது போல இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் சம்பளம் திட்டமிட்டு நாடகமாடி பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர்களை நான் கேட்கின்றேன். இந்த மக்கள் இல்லாமலா மக்கள் பிரதிநிதிகள் உருவாக்கப்பட்டார்கள்? இந்த மக்கள் இல்லாமலா தொழிற்சங்கம் கட்டியெழுப்பப்பட்டது? ஆகவே எங்களுடைய உரிமை, மலைய மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் மக்களோடு இருந்து வீதியிலே இறங்குவோம் நாங்கள். கல்துமுல்லை அம்லகம பிரதேசத்தில் இடம்பெற்ற இரு மரண வீடுகளில் இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பதுல்லை ஹல்துமுல்லை அம்பலகம பிரதேசத்தில் இடம்பெற்ற இரு மரண வீடுகளில் இருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் மரண வீட்டில் பங்கேற்ற அனைவரும் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஹல்துமுல்லை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர் அசங்க சம்பத் தெரிவித்துள்ளார். மரண வீடு இடம்பெற்ற பகுதியில் பாடசாலையொன்றும் உள்ளதால் சுகாதார நிலைமையை கருத்தில் கொண்டு மாணவர்களை இன்றைய தினம் பாடசாலைக்கு அனுப்புவதை பெற்றோர் தவிர்த்துள்ளனர். குறித்த பாடசாலையில் 74 மாணவர்கள் கல்வி கற்று வருவதுடன் 7 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். பாடசாலையில் கிருமி தொற்று நீக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் வெவ்வேறு பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் சுற்றி வளைப்புகளில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் நேற்றைய தினம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலுக்கமைய முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொஸ்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சுதுவெல்ல பிரதேசத்தில் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 6 கிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 20 வயதுடைய சுதுவெல்ல பிரதேசத்தை சேர்ந்த இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. அத்துடன் முல்லேரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தலங்கம போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போது 30 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 5 கிராம் குஷி போதைப்பொருள் என்பவற்றுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கமைய 33 குஷி போதைப்பொருள் செடிகளை வளர்த்த மற்றும் ஒரு நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் 35 மற்றும் 43 வயதுடைய அங்குடி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. அதேவேளை மின்னேரியா போலீஸ் பிரிவில் 2 கிராம் 200 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 31 வயதுடைய மின்னேரியா பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் வாழைச்சேனை போலீஸ் பிரிவிலும் 2 கிராம் 150 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் 26 வயதுடைய நபர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க உபவேந்தர்களுக்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி பல்கலைக்கழகங்களை ஆரம்பிக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உபவேந்தர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய மிக விரைவில் நாட்டில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்ததால் ரயில்வே திணைக்களத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்தும் நோக்கில் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்ததால் கடந்த 67 நாட்களில் ரயில்வே திணைக்களத்திற்கு 1116 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக
ரயில்வே பொது முகாமியாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வழமையாக ஒரு நாளில் ரயில்வே திணைக்களத்திற்கு 16 மில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கும் நிலையில் ஒரு மாதத்திற்கான வருமானம் 500 மில்லியனை தாண்டும். எனினும் நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்படுத்தல் நடவடிக்கைகளுக்காக கடந்த 67 தினங்களாக தற்காலிகமாக ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் ரயில்வே திணைக்களத்திற்கு அதனால் பெருமளவு வருமானம் இழக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றைய தினம் முதல் மாகாண மட்டத்தில் மட்டுப்படுத்தப்பட்ட ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தொழில்களுக்கு செல்வோர் கடந்த ஆகஸ்ட் மாதம் வழங்கப்பட்டுள்ள பிரவேச பத்திரத்தை உபயோகித்து ரயில்களில் பயணம் செய்ய முடியும். அதற்கிணங்க 130 ரயில் சேவைகள் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாகவும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே பொது முகாமியாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். எரிபொருள் தொடர்பான பிரச்சினைகளை அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் ஏதேனும் பிரச்சினைகள் காணப்படின் அதுகுறித்து அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய 011-54-55-133 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை மேற்கொண்டு தமது பிரச்சினைகள் தொடர்பில் அறிவிக்க முடியும் என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இன்மை, பதுக்கி வைத்தல் என்பன தொடர்பிலும் தகவல் வழங்க முடியும் என இலங்கை கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. நாட்டு மக்கள் விரும்பிய முறைமை மாற்றத்தையே ஜனாதிபதி செயற்படுத்தி வருகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாகரக அரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் விரும்பிய முறைமை மாற்றத்தையே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்போது செயற்படுத்தி வருகின்றார். எனவே அதற்கு ஆதரவு வழங்கி செயற்பட வேண்டியது அனைவரதும் பொறுப்பாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். තුමායි තා පැහැදිලිව ප්‍රකාශයක් කරා ඒ ප්‍රකාශය තමයි මෙරටේ 69 ලක්ෂයක් ජනතාව එතුමාට ඡන්දෙ දුන්නේ ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ තලමීලාන ශ්‍රී ලංකා පොරිජන පෙරමුණුවින් නාඩලමන්ත්‍ර ඌරුපිනගලකාණ කූටම් නේචේ දිනම් නඩයිපෙටද ඉදන් පොදු ජනාධිපති කරුතුන්රේ වෙලිගිටර් ඉරකම් තවර්ගලයි තිරති නල්ල පුඩේංගලයි සේවදර්කම් තවර්ගල් තොරන්තුම් ඉඩම් පරාමල් ඉරක වඩම් එන්බදේ වලිරුතියේ නාටිලුල 69 ලක්ෂම් මකල් தனக்கு வாக்களித்ததாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்தார். முறைமை மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த நாட்டில் உள்ள இளம் சமூகத்தினர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வாக்களித்தனர். அந்த முறைமை மாற்றத்தையே ஜனாதிபதி தற்போது செயற்படுத்த முனைகின்றார். இந்த முறைமை மாற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கும் பாரிய பொறுப்பு நாட்டு மக்களுக்கு உள்ளது. இந்த தீர்மானம் தனிப்பட்ட இலாபத்தை பெற்றுக் கொள்வதற்கோ அல்லது அரசாங்கம் என்ற வகையில் லாபத்தை பெற்றுக் கொள்வதற்கோ எடுக்கப்பட்டதல்ல. இது நாட்டு மக்கள் லாபம் அடையும் வகையிலும் எதிர்கால சந்ததி நன்மை அடையும் வகையிலுமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 30 வருடங்களாக இடம்பெற்ற யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டுவர முயற்சித்த போது நாட்டில் இருந்த பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இணைந்து எதிராக செயற்பட முனைந்தார்கள். நமது நாட்டை அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பொறிக்குள் சிக்க வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறான குழுக்களின் அழுத்தத்திற்கு நாட்டு மக்கள் உள்ளாக்கப்பட்டு வருவதே யுத்த காலத்திலும் இருந்தது. நீரிழிவு, புற்றுநோய் காரணமாக வருடம் ஒன்றுக்கு அதிகளவானவர்கள் உயிரிழக்கின்றார்கள். ரசாயன உர பயன்பாடு இதற்கு பிரதான காரணமாகும் என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இதனை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு யாரேனும் முன்வந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும். இது மக்கள் விரும்பும் தீர்மானமாக இல்லாமல் இருக்கலாம். எனினும் இது மக்களுக்கான தீர்மானமாகும். இந்த நாட்டு மக்களுக்காகவும் நாளை பிறக்க உள்ள பிள்ளைகளுக்காகவும் இளம் சமூகத்துக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். எனவே இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்கி செயற்பட வேண்டியது இந்த நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயற்படும் மக்களின் பொறுப்பாகும். இதே மே வகை விவித கல்வி கண்டாயம்பல பலபேமட்ட சமஹர ஜனதாவ நத்துக்கரகான உற்சாகதரண கிரமவேதையாக ஏ காலே தப்பிட்டு மத்தக்காய் மேராட். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.